ரம்மி அறிவுபூர்வமான விளையாட்டு, நான் சொல்றத நம்புங்க. சரத்குமார் கம்பீர முறுக்கு. இப்ப அது வந்து நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்ப நீங்களே நீங்க என்னோட அறிவாளியா இருக்கீங்களா? சொல்ல வேண்டியதான் நீங்க பத்திரிகை சகோதரர்கள். மற்ற பரபரப்பான செய்தி, சரத்குமார் தீவிர சிகிச்சை பிரிவு, ராதிகா விரைந்தார், வரலட்சுமி விரைந்தார் போடுறாங்க. அப்படிதான் ஒன்றும் நடக்கலை. சாதாரண செக்அப் போனதே இவ்வளோ பெரிய நியூஸ் ஆகி போச்சு. அமெரிக்காலந்தான் ஃபோன் பண்ணுறாங்க. அதனால் இப்போ மணலை வந்து எடுத்து கிரனைட் எடுத்து நடத்தலாம், மணலை எடுத்து நடத்தலாம். ஸோ இதெல்லாம் எடுத்து நடத்தலாம், அரசாங்கம் நடத்தலாமே, அதில் வருமானம் இருக்க. கிரனைட் வந்து பெரிய லெவலில் இங்கே உள்ள கிரனைட் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதை வந்து அரசாங்கம் எடுத்துக்கலாம், மணலை அரசாங்கம் பண்ணலாம், சீர்படுத்தலாம், அதில் வந்து வருமானம் வந்துடும்ல. நல்ல கருத்து. நீங்கள் சொன்ன கருத்தை நான் வந்து நிச்சயமாக முதலமைச்சர் இதை கேட்பாங்க, நீ எழுதுங்க. சபா சூப்பர், கரெக்டாக கேட்குறீங்க. ஆன்லைன் ரம்மி மட்டும் இல்லைங்க, எல்லாமே ஆன்லைனில் நிறையா இருக்குது. இது வந்து சரத்குமார் வந்து ஆன்லைன் நடித்த ஒரே காரணத்துக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இது பெரிய விஷயம். ஆல் வேர்ல்டுங்க, ஆன்லைனில் போனீங்கன்னா உலகமே அங்கே இருக்குது. போர்னோகிராஃபியை பற்றி நான் கூட சொன்னேன்னா, அங்கே போனால் போர்னோகிராஃபி தடை செய்கிறோம் இந்தியாவில். துபாயில் போய் மூணு தடவை போனீங்கன்னா ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சி துபாய் ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுவான். இங்கே பண்ண முடியுதா? போர்னோகிராஃபி சைட்டை பிளாக் பண்ணுறோமா நம்ம? ஏன் நிறைய அந்த ஏர்டெல் மாதிரி பல ஏர்செல் அது இது நிறைய வந்துடுச்சு. ஸோ அவங்களுக்கு அதுதான் ஆன்லைன் ரம்மி. நான் இல்லைங்க, கிரிக்கெட் என்ன பண்ணுறாங்க? தோனி வரார் என்ன பண்ணுறாரு? ஷாருக் கான் வரார் என்ன பண்ணுறாங்க? அது சூதாட்டம் இல்லையா? அதை தான் போடுறாங்க. ஸ்டாட்யூச்சரி வார்னிங், குடிப்பழக்கம் குடியை கெடுக்கும், சிகரெட் ஸ்மோக்கிங் இன்ஜுரிஸ் ஹெல்த், ரம்மியை நீங்கள் வந்து பார்த்து விளையாடுங்கள் இல்லையாட்டில் வந்து சரி ஒரு மீன் தப்புற அங்கதான் வந்துருச்சு. ஸ்டாட்யூட்ரி வார்னிங் கூட எல்லாரும் போடுறாங்க. அப்போ தடுப்பதற்கு வந்து அரசு தான் சட்டம் வகுக்க வேண்டும், அவங்க முடிவெடுக்கணும். தனிநபர்களான சரத்குமார் வந்து இங்கே நடிக்காத அங்கே நடிக்காதுன்னு சொல்கிறது ஒன்று இல்லை. நானா கெடுக்கிறேன். ரெண்டாவது ஒரே நிமிஷங்க இருக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் கேட்ட கேள்வி சொல்கிறேன். என் கிரெடிட் கார்டில் வந்து எனக்கு வந்து லிமிட் வந்து 10 lakhs. ஓகே, ஏதோ நான் வந்து சம்பாரிச்சுமா சொன்னது 10 லட்சம் கிரெடிட் கார்டில் கொடுக்குறேன். நான் ஆன்லைனில் போய் விளாட்னா 10 லட்சத்துக்கு மேலே என்னால் விளாட முடியுமா? எனக்கு தெரில. அப்புறம் எப்படி தற்கொலை பண்ணாவே? நான் வந்து நாமக்கல் அப்படி தான் தற்கொலைன்னு சொன்னாங்க. ஐ வெண்ட் போலீஸ் ஸ்டேஷன், ஆரம்பிச்சு கேட்டால் அவன் குடும்ப தகராறு தற்கொலை பண்ணியிருக்கான். செய்தி வருது ரம்மியில் விளாண்டுன்னு. எதுக்காக கடன் வாங்கினான்னு தெரியாது. ரம்மி விளையாட கடன் வாங்கினானா, வாழ்க்கையை நடத்துவதற்கு கடன் வாங்கினானா தெரியாது. அப்போ எல்லாமே இருக்குங்க, உலகமே விரிஞ்சு கிடக்கிப்போ. ஆன்லைனில் எல்லா கிரிக்கெட்டும் சூதாட்டம் தான், எல்லாமே சூதாட்டம் தான், எல்லாரும் அதில் தான் விளையாடுறாங்க. நான் நடிக்கும் போது அந்த மாதிரி நான் திங்க் பண்ணி நடிக்கல. இது வந்து எல்லாரும் வந்து ரம்மி விளையாடுறது அறிவுபூர்வமான ஒரு விளையாட்டு. ஐ தாட் இட் இஸ் எ கேம். உங்களுக்கு விளையாட தெரியுமா? எனக்கு தெரியாது. ரம்மி விளையாடுறது அவ்வளோ ஈஸியாக போய் ரம்மி விளையாட முடியாது. எல்லாம் வந்து சரத்குமார் நடிச்சனால சொல்லலை, ரம்மி விளையாடுறது இன்டெலிஜென்ஸ் வேணும். ஒரு விஷயம் இருங்க, அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாமே சூதாட்டம் தானேங்க. கிரிக்கெட்டே சூதாட்டம் தானே. வேர்ல்ட் கப் மேட்சே ஃபிக்ஸ்டுன்றான். இப்போ நான் வந்து பிரேசில் தோத்தோன்னு கஷ்டப்பட்டு மனசு உடைஞ்சு போயிருந்தேன். இல்லை, ஸோ எல்லாமே சூதாட்டம் மாதிரி தானே இருக்குது. இல்லை, சூதாட்டம் மாதிரி தெரியுது எல்லாமே. எல்லோரும் என்ன சோ திஸ் மேட்ச் இஸ் ஃபிக்ஸ்ட் எப்படி சொல்கிற? இந்த அர்ஜென்டினா வந்து இப்போ வெற்றி பெறுமா பெறாதா? ஸ்டேக்ஸாக ஹைன்றான். என்ன ஸ்டேக்ஸாக இப்போ சூதாடுறீங்களா எல்லாரும்? அது ஒரு விளையாட்டுன்னு பார்க்குறது இல்லையே. இப்போ இவங்க ஜெயிப்பாங்களா, அவங்க ஜெயிப்பாங்க, இவ்வளோ ஜெயிக்க இவ்வளோ பணம் கட்டுற, இதான் நடந்துட்டு எல்லாமே சூதாடுறாங்க. அதை வச்சு எவ்ரி திங் சூதாட்டம் தான். இவங்க சொல்லுவேன், அந்த காரை பார்த்துட்டேரு 14 நம்பர் வண்டி வந்துச்சுன்னா 100 ரூபான்றான். எல்லாருக்கும் அந்த ஆட்டிடியூட் மாறிடுச்சு. எதுக்கும் ஐ திங்க் பொருளாதார அடிப்படையில் வேகமாக உயர வேண்டும் என்று அனைவரும் நினைக்கிறார் என்று நினைக்கின்றேன். அதான் சொல்லிட்டாங்க, நம்ம இதை வேண்டாம் நினச்சோம்னா யாரும் அது உள்ளே போக மாட்டாங்க எதுலையுமே. இது சரத்குமார் சொன்னால் நாளை கேட்டுருவாங்களா? ஓட்டு போடுன்ற ஓட்டு போட மாட்டேன்றாங்களே, ஓட்டுக்கு பணம் வாங்குறதுன்னு சொல்ல வாங்க மாட்டேன்றாங்க, வாங்குறாங்களே சொல்கிறது இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ரம்மி போய் விளையாடுறாங்க, போய் விளாண்டுருவானுங்க. என்னங்க சொல்கிறீங்க சகோதரி? சாமி 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 சொல்லுங்க, இருங்க. ஆமாம், நிற்க மாட்டாங்க. கரெக்ட் கரெக்ட். ஒரு நிமிஷம், மூணாவது ஒரு நிமிஷம், சிகரெட்டு நிறுத்திட்டாருலாம் அந்த எதுக்கு? அவர் ரஜினியாக இழுக்கிறீங்க பாவம். நேற்று அவர் பிறந்தநாள், சும்மா இருப்பார். அவர் சிகரெட் பிடிக்கிறது வந்து அவங்கவுங்களுடைய என்ன அவங்க பிடிக்கிறாங்க. சகோதரா முதல் கேள்வி தான் கேட்டீங்க, ஒரு நிமிஷம் ஏதோ கேட்குறா துடிச்சிட்ருக்காரு சாமிங்க. நான் வந்து சட்ட அமைச்சர் ரகுபதி சாட்டே சொன்னேன், சீக்கிரமாக தடை விதிங்க நான் சொல்லியிருக்கேன்.
தமிழக மக்கள் மீது பொறுப்பு. கேள்வி முடித்து விட்டீர்களா? சரத்குமார் வந்து நடிச்சிட்டான் தெரியல.